ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி விரட்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யஜ்ஜ ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 16/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி சதுர்த்தி. காலை 7:10 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் பூசம். அதிகாலை 5:27 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தராடம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அருமை சிநேகிதத்தால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய பெருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறதுனால பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியமும், பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். முற்போக்கு சிந்தனைகளும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனம் சிதறாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிளியப்பன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. அழகும் தெளிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவு பெண்களால் உதவி கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவும் பாக்கியங்களும் அதிகரிக்கும். என்னதான் பணம் செல்வம் அதிகாரம் இருந்தால் கூட அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் வேணும் இல்லையா, அந்த பாக்கியத்திலேயே உங்களுடைய ராசி அதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு விதமான நிம்மதியும் நிதியையும் சம்பாதிக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SJ. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரணவேதனையும் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானோடு சூரிய பகவான் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால நோயும் அதாவது பாயும் நோயுமாக உள்ள பாக்கியவான்கள் கூட அந்த நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இன்றைய நாளில் உணர முடியும். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த பிரார்த்தனைகளுக்கும் வேண்டிய வேண்டுதல்களுக்கும் நிச்சயமான பலன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். பெண்களுக்கு அடிமனதில் தெளிவும் உடல் ரீதியான முகத்தில் வந்து புளிவும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னநல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RL.
கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவியும் அடி மனதில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். கடந்த காலங்களில் உறவு வகையில் உங்களை எந்த மாதிரியெல்லாம் கேவலமாக பேசினாங்களோ அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ அவங்க எல்லோருமே ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கும். ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய அந்த தொழிலில் வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UW. அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராசி அதிபதி சூரிய பகவான் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு சிந்தனை திறனோடு செயல்பட்டு சீரான வெற்றிகளை சந்திக்க முடியும். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதுரியமாக செயல்பட்டு சாதனைகளை நிகழ்த்த முடியும். குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒற்றுமையை கடைபிடிக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SQ. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நவீன புதுமைகளில் நாட்டம் ஏற்படக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தேவையான அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கும் நடனத்துறையில் உள்ளவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிகுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் அகலக்கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HM. கள்ளமில்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பற்றாக்குறைகள் நீங்கி எட்டா கனி கிடைக்கக்கூடிய ஏற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சுக்கர பகவான் மகரத்தில் இருக்கிறதுனால மகர சுக்கரனுக்கு நிகர சுக்கரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் எந்த வியாபாரமாக இருந்தாலும் எந்த பயணமாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் அனைத்து வகையிலும் நினைத்த வருமானங்களையும் நினைக்காத வெகுமானங்களையும் சந்திக்க முடியும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TA. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமோ அனுகூலமோ சேதாரமில்லாமல் கிடைக்கக்கூடிய ஆதாரமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகமும் பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய அம்சமும் இருக்கிறதுனால குதூகலமான எண்ணங்களும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செண் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK.
அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபயோகமும் உன்னதமும் நிறைந்த நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடம்பரமான யோகங்கள் அதிகரிக்கும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட, விவசாய கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விலகி வரக்கூடிய வாய்ப்புகளும் உதயமாகும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதனை அல்லது மேன்மை படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு விலகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RE. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புத்திர யோகமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். ஏற்கனவே விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அலைச்சலுக்கு மேலான விளைச்சல்களை சந்திக்க முடியும். புதிய பூமி அல்லது பக்கத்து விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு வரவுகளும் அதற்கான வாய்ப்புகளும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமான நிகழ்வும் சாதகமான சூழ்நிலையும் அமையக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பூமியாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் மிகுதியாகும். குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை அல்லது புதிய கண்டுபிடிப்பை நிகழ்த்தக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். விஞ்ஞானத்துறையில் உள்ளவர்களுக்கும் விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கும் மேன்மைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேனும் தினை மாவும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொல்வாக்கு மூலமாகவே செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய ஆட்சியும் ஜீவனஸ்தானத்தில் ராசியதிபதி குரு பகவான் உச்சம் பெற்று சனி பகவானோடு, அதாவது லாபஸ்தானாதிபதி சனி பகவானோடு சேர்ந்து கோடீஸ்வர யோகமும் இருக்கிறதுனால கொடுக்கிற சாமி கூரையை பிச்சுட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அனைத்து வகையிலும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் அதற்கும் மேலான நல்ல நிம்மதிகளையும் இன்றைய நல்ல சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால சுத்தம் சோறு போடும் என்ற பழமொழியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிறுவாச்சூர் மருதகாளி அம்மன். அதிர்ஷ்டயன் 8, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PE. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KE. ராம்.